கிரிக்கெட் மேட்சஸ்ல இது வரைக்கும் வேற லெவல்ல த்ரோ பண்ணி ரன் அவுட் ஆன சம்பவங்கள்லாம் பாத்திருப்பீங்க. அதோட ஒரு சில டைம் ரன் அவுட்டுக்கு த்ரோ பண்ணி மிஸ் ஆன சம்பவங்களும் பாத்திருப்பீங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரே டைம்ல நடந்த ஒரு வேற லெவல் ஃபன்னியான மூமெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் 2014 மேட்ச் நம்பர் 30 ராஜஸ்தான் டீமுக்கும் சன்ரைசர்ஸ் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல SRH பேட்டிங் பண்ணும்போது லாஸ்ட் ஓவர்ல போலர் அமித் மிஸ்ரா தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. ராஜஸ்தான் டீம்ல இருந்து ஜேம்ஸ் ஃபால்க்னர் லாஸ்ட் ஓவர்ல செகண்ட் பால் போடும் போது அமித் மிஸ்ரா அந்த பாலை மிஸ் பண்ணிடுவாரு, ஆனாலும் ரன் ஓட ட்ரை பண்ணுவாரு. அப்ப பாலை பிடிச்ச விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் ரன் அவுட் பண்ண பாலை த்ரோ பண்ணுவாரு, ஆனா மிஸ் ஆகிடும். சாம்சன் த்ரோ பண்ண பாலை டக்குன்னு ஃபால்க்னர் பிடிச்சி மறுபடியும் ரன் அவுட்க்கு த்ரோ பண்ணுவாரு, அப்பவும் மிஸ் ஆகிடும். இதை பார்த்த அமித் மிஸ்ரா இவனுங்க எங்க நம்மள ரன் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பொறுமையா பார்க்ல வாக்கிங் போற மாதிரி கிரீஸ நோக்கி நடந்து போவாரு. அப்ப ஃபால்க்னர் த்ரோ பண்ண பாலை பிடிச்ச விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் மறுபடியும் ரன் அவுட்க்கு ட்ரை பண்ணி இந்த வாட்டி பாலை குறிப்பாத்து ஸ்டம்ப்ல அடிச்சிருவாரு. அப்ப அமித் மிஸ்ரா எங்க இருந்தாருன்னா, பொதுவா மத்த டீம் பிளேயர்ஸ் கிட்ட சண்டைக்கு போய் தக்லைஸ் பண்ற பொல்லாடுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மொமெண்ட் தான் இது. ஐபிஎல் 2013 CSKக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல CSK 140 ரன்ஸ் சேஸ் பண்ணும் போது பொல்லாட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே செம ஃபன்னியான ஒரு சம்பவம் பண்ணாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவரோட போர்த் பால் மைக்கசி ஷார்ட் ஆடி பால் நேரம் பொல்லாட் கைக்கு போச்சு. ஆனா பொல்லாட் கேட்ச் பிடிக்க ஜம்ப் பண்ணும் போது கையில பால் பட்டு டிராப் ஆகி பால் ஃபோர் போயிடும். அதுக்கு அடுத்த பாலே மைக்கசி அகைன் பொல்லாடுக்கு கேட்ச் கொடுத்தாரு. இந்த வாட்டி ரொம்பவே ஈஸியா வந்த கேட்ச பொல்லாட் மறுபடியும் டிராப் பண்ணிடுவாரு. சரி விடு பரவாயில்ல ரெண்டு கேட்ச் தானே அப்படின்னு நினைச்சா அதே ஓவர்ல அடுத்த பாலே மறுபடியும் ஹசி பொல்லாடுக்கு லட்டு மாதிரி கேட்ச் கொடுத்தாரு. இந்த வாட்டியாச்சும் கேட்ச பிடிப்பார்னு பார்த்தா பொல்லாடு மறுபடியும் அந்த கேட்ச விட்டுடுவாரு. என்னடா தொடர்ந்து மூணு பால்ல மூணு கேட்ச் விட்டுட்டோமேனு டென்ஷன் ஆவாருன்னு பார்த்தா பொல்லாடு அப்பவும் சிரிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்த எம்ஐ ஃபேன்ஸ் கடுப்பாயிடுவாங்க. ஐபிஎல் 2015 ஆர்சிபி டீமுக்கும் சன்ரைசர்ஸ் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மழை அதிகமா இருந்ததுனால ஓவர்ஸ் குறைச்சி 11 ஓவர்ஸ்க்கு மேட்ச் நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண SRH டீம் டேவிட் வார்னரும் மோய்சஸ் ஹென்ட்ரிக்ஸும் பயங்கரமான டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் ஆடினதுனால 11 ஓவர்ஸ்ல 135 ரன் அடிச்சு ஆர்சிபி டீமுக்கு ஒரு மேசிவ் டார்கெட் கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அகைன் ரெயின் வந்ததுனால மேட்ச் 6 ஓவர்ஸ்க்கு குறைச்சாங்க. ஆர்சிபி டீம் 6 ஓவர்ல 81 ரன் அடிச்சா வின்னு டார்கெட் கொடுத்தாங்க. ஆர்சிபி டீமுக்காக ஓபன் பண்ண வந்த கிறிஸ் கெயில் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் டிஸ்ட்ரக்டிவ் நாக் ஆடினாங்க. அந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா கொண்டு போக கிறிஸ் கெயிலோட 10 பால்ல 35 ரன் அடிச்ச நாக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசியா லாஸ்ட் ஓவர்ல கடைசி ரெண்டு பால்ல 4 ரன் அடிச்சா வின்னு வரும்போது விராட் கோலி தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அந்த ஓவரோட 5th பால்ல கோலி ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிக்க பால் ஏர்ல போய் பவுண்டரி கிட்ட வார்னர் கிட்ட கேட்ச் போற மாதிரியே போகும். அந்த பால் வார்னர் கேட்ச் பிடிச்சிட்டாலும் அவரோட கால் பவுண்டரி லைன்ல பட்டு அந்த பால் சிக்ஸ் போயிடுச்சுன்னு தெரியாம அவர் கேட்ச் பிடிச்சிட்டதாவும் SRH டீம் வின் பண்ணிட்டதாவும் நினைச்சு அங்கேயே செலிபிரேட் பண்ணிடுவாரு. கிரிக்கெட்ல நடக்கிற தக்லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல பொலாடோட சம்பவங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா பொலாடுக்கே தக்லைஃப் ரிப்ளை கொடுத்தாரு தோனின்னு சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா? கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் நடந்துச்சு. ஐபிஎல்ல CSKக்கும் மும்பைக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல பொலாடு போலிங் போடும்போது தோனி ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அப்ப பொலாடு போலிங் போட ஓடி வர மாதிரி ஓடி வந்துட்டு பாலை போடாம நிறுத்திடுவாரு. அதை பார்த்த நம்ம தலை தோனி அப்ப சைலண்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் பொலாட அந்த பாலை போட ஓடி வரும்போது பேட்டிங் பண்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு பொலாடு பாலை போட கிட்ட வரும்போது தோனி நகர்ந்து போயிடுவாரு. கிரவுண்ட் அதை பார்த்துட்டு இருந்த CSK ஃபேன்ஸ்லாம் தோனி கொடுத்த தக்லைஃப் ரிப்ளையை பார்த்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கத்துவாங்க.